மண் கலவேங்கிறது இவ்வளவுதான், வேற எந்த இதுவும் கிடையாது. அப்போ மண் கலவே ரெடி பண்ணிட்டீங்க. விதைகள் எப்படி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ விதைகளை இந்த மாதிரி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிக்கிடுவீங்க. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து இதை போடுறதுக்கு நமக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் இல்லையா? நம்ம எதில் வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ, இப்போ நிலம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், பாத்தி முறையில் அமைத்து பாத்தி போட்டு நீங்கள் நட்டுக்குவீங்க. இதே மாதிரி ஒரு கலவையை அங்கே அதே மாதிரி குப்பைகளை சேர்த்து மண்ணில் கலந்து பாத்தி முறை போட்டு நிலத்தில் வைப்பீங்க. இப்போ நிலம் இல்லாதவங்க மொட்டை மாடியில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர் வேணும். மண் கலவையை மூட்டையில் கட்டி வச்சுருவீங்க. அதுக்கு கண்டெய்னர் வேணும்னா கண்டெய்னருக்காக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு அப்பயும் யோசிங்க. அப்போ தேவையில்லாத கண்டெய்னர் என்னெல்லாம் நம்ம சுற்றி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். என்னெல்லாம் கிடைக்கும், ஒரு ரிப்பேர் கடைக்கு போனீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் கிடைக்குமா? அந்த அதில் இருக்க மோட்ரு அதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் வைப்பாங்க. அது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான், அது சும்மா தூக்கி தான் போடுவாங்க, தெர்மோ ஷீட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போய் பேசி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். பல கடைகளில் பல கூடைகள்லாம் பழுதான கூடைகள் கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் தெர்மோக்கல் பாக்ஸு கிடைக்கும். தண்ணி வாட்டர் கேன் போடுறாங்க இல்லையா, மேலே கேன் வந்து பழுதாக இருக்கும். அந்த பழுதான கேனு நாங்களாம் 10-15 ரூபா தாங்க, அதை வச்சா நாங்களாம் வாங்கி கிட்டத்தட்ட 200 மேலே நான் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அது மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு சொல்கிறேன்னு வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கத்தியை சூடு பண்ணி அப்படியே நீங்கள் அறுத்து எடுக்கலாங்க, நீங்களே பண்ணிக்கலாம். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு சூடு பண்ணி ஓட்டையை ஒன்று கீழே வந்து துவாரம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஓட்டை போட்டுட்டீங்கன்னா போதும், கண்டெய்னர் ரெடி. இவ்வளோ தானே, இது எதுக்காக நம்ம காசு கொடுத்து இதுக்காக செலவு பண்ணணும்? இது எதுவுமே கிடைக்கலைன்னா மார்க்கெட்டில் என்ன கிடைக்கிதோ போய் வாங்குங்க. ஆனால் இந்த வாங்குறதுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு உங்கள் மனசாட்சி ஓட்டன்னு கேட்டுக்கோங்க. அது உண்மையா நம்ம மனசு சொல்கிறதுன்னு கேட்டுட்டு வெளியில் போய் என்ன கிடைக்குதோ வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் பயன்படுத்தலாம். இல்லையா, சாரி எவ்வளோ பேர் சாரி வந்து கிழிஞ்சு போச்சுன்னு எவ்வளோ தூக்கி வீணாக போடுறோம், எவ்வளோ தூக்கி போடுறோம். எல்லாருக்கும் தைக்க தெரியுங்களா? ஸ்டிச்சிங், ஸ்டிச்சிங்கெல்லாம் கற்றுக்கோங்க. அதாவது தற்சார்பு வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொருமே முக்கியமாக பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, சில விஷயங்களில் யாருமே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாதுங்க. சாராமல் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய துணிகளை நானே தச்சுக்கிடுவேன், வடிவமைக்கவும் எனக்கு தெரியும். சின்ன சின்ன பிளம்பிங் பண்ணிக்கிடுவோம், ஈவி ஒர்க்காக பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நமக்கு நிறைய சப்போர்ட் வீட்டில் கிடைக்கும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி எல்லாம் வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே யாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு நான் எதையும் வச்சுக்கலை. அது மாதிரி நாம் எல்லாரும் செய்ய முடியுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நிறையா பெண்கள் இருக்கிறதுனால அதையும் சொல்கிறேன். ஸோ யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மளுடைய வேலைகள் நாம் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டிச்சிங் தெரிஞ்சதுன்னா அதுக்கு மட்டும் இல்லை, இந்த கிழிச்சு போன சாரி இல்லையா, மடிச்சு போட்டு ரெண்டாக மடிச்சு போட்டு ஓரம் அடிச்சுருங்க. ஓரம் அடிச்சுட்டு சாக்கு பை மாதிரி ஆயிடுமா? சாக்கு பை மாதிரி ஆகும்போது சுருட்டிட்டு இந்த மண்களை தூக்கி போடலாம். அகலம் ஜாஸ்தி இருந்ததுனால் கொடி வகைகளுக்குலாம் ரொம்ப சிறப்பு. அந்தந்த நைலான் புடவைகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்து போகவே போகாதுங்க. காட்டன் கூட, காட்டனும் நல்லாயிருக்கும், திக்காக டபுளாக போட்டு இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு சுருட்டி விட்டுட்டு அது வந்து மண் ஃபில் பண்ணாத வரைக்கும் அது அப்படியே படுத்த மாதிரி இருக்கும். அதை சுருட்டி விட்டுட்டு நீங்கள் மண் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி, வட்டமாக கண்டெய்னர் மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா. இது இருக்கு இல்லையா டயர், அந்த டயரை வட்டமாக போட்டுட்டு கீழே சும்மா ஒரு சாக்கோ எதையோ போட்டு, இல்லைன்னா அந்த டைல்ஸு ஏதாவது உடஞ்சதோ அதை அடியில் வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நிலமுன்னா நீங்கள் அப்படியே நேராக வச்சுக்கலாம். அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு உடஞ்சது இருக்கும், அதை தூக்கி கீழே போட்டு இந்த டயரை மேலே வச்சுட்டு அந்த டயருக்குள்ளே அந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேனா காஞ்ச இலத்தலைகளை எல்லாம் சுற்றி போட்டுட்டு இந்த மண்கலவை நடுவில் போட்டு நீங்கள் வைக்கலாம். கொடி வகைகள்லாம் ரொம்ப அருமையாக வரும். இப்போ இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் இருக்கும்போது நாம் ஏன் காசு கொடுத்து எதையும் வெளியில் வாங்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க சரிங்களா. இதெல்லாமே பயன்படுத்தலாம். இப்போ சாரியை வந்து இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டு, பேண்ட்டு கிளாத், பேண்ட் இல்லையா, அந்த கால்கள் இதை கட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் தச்சுட்டு ஓட்ட போட அவசியமே இல்லை, ஏன்னா எக்ஸஸ் வாட்ரு அதுவே வந்து ட்ரெயின் ஆகிடும். இதை வந்துட்டு இதுலலாம் நீங்கள் மிளகாய்கள்லாம் அதில் நல்லா தாராளமாக வளர்க்கலாம். மிளகாய் செடி, வெண்டை செடியெல்லாம் நீங்கள் அதில் வளர்க்கலாம். கொஞ்சம் நிற்கும் மக்கி எடுத்துங்களேன். இந்த துணிகள்லாம் அப்படியே நம்ம தூக்கி அந்த வைக்கும் போது மக்கி போயிடுதுங்களே. இல்லை, இந்த திக்கான ஃபேப்ரிக் வந்துட்டு மக்காதுங்க, பேண்ட் கிளாத்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மக்காது. ஒன்றே ஒன்று அந்த சிமெண்ட் சாக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டாம், அது ரொம்ப வந்து தாங்குறதே கிடையாது. அப்புறம் இந்த நாமோவன் சொல்லிட்டு ஆர்சி சாக்குகள் வந்து பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் இட்டு போகும், அது பயன்படுத்த வேண்டாம். மற்றதை நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். திக்காக இருக்கக்கூடியது எல்லாமே பயன்படுத்திக்கலாம். இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் நல்லா இது பண்ணி ஃபில்லிங் ஒரு ரொம்ப முக்கியங்க, அதை நான் சொல்கிறேன். அது மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஃபில்லிங் பாட் ஃபில்லிங் எப்படிங்கிறது
ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து விதைகளை எப்படி ஈஸியாக ப்ரிப்யூர் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு, மண் கடவை எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்து எந்த மாதிரி கண்டெய்னர் நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் என்னெல்லாம் நம்ம சுற்றி கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாட் மிக்ஸி நம்ம ரெடி பண்ணி மூட்டையில் கட்டி வச்சிட்டோம் இருக்கு இல்லையா, ஒரு 40-45 நாள் வரைக்குமே ஆயிடுச்சு, 60 நாள் கூட விட்டுருங்க இன்னும் ஆகாது, எவ்வளோக்கு எவ்வளோ நாள் இதாகுதோ அவ்வளோக்குள்ள இட்டு நல்ல வளமான மண்ணாக அது நமக்கு இருக்கும். அப்போது அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பாட் வந்து ஃபில் பண்ணுறோம், இந்த மாதிரி கேன்லாம் இருக்கு, இந்த பழுதா எல்லாம் கிடக்கும், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்களேன், துவாரம் கட்டாயம் போடணும். நிறைய பேர் தப்பு பண்றீங்க, ஓட்டையை இங்கே போடுறது அங்கெல்லாம் எப்பவும் போடக்கூடாதுங்க. இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த சைடில் பாட்டம் சைடில் தான் போடணும், இங்கே தான் நீங்கள் வந்து துவாரம் ஓட்டை ஒரு 2-3 இடத்துல போட்டால் போதும், இங்கே அடியிலெல்லாம் தயவுசெய்து போடாதீங்க, இந்த மாதிரி ஓரத்தில் மட்டும் போட்டால் போதும். இது மாதிரி இப்போ போட்டுட்டீங்க, இதுதான் கண்டெய்னர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து செடி வைக்கிற கண்டெய்னர் இந்த மாதிரி ஓட்டை போட்டிருக்கோம், இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம், 1 inch தள்ளி தான் மேலே இந்த லெவலில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாட் ஃபிக்ஸ் பாட் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னா, நம்ம மண்கலவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டோம், நல்லா மக்கி இருக்குது, எப்படி ஃபில் பண்ணலான்னா இது வரைக்குமே காஞ்ச இலத்தலைகள், எப்போவுமே காஞ்ச இலத்தலைகள் எது விழுந்தாலும் எப்பவும் அப்புறப்படுத்தாதீங்க, அதுக்கு ஒரு கோணி சாக்கை வச்சுட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அதுதான் நமக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை, நம்ம மண்ணுக்கு உரமும் நமக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. அப்போ அந்த காஞ்ச இலத்தலைகள் எல்லாம் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தான் ஒரு பாட் மிக்ஸிங் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, மக்கி அது இத்து போய் இருக்கும் அந்த மண், அதை வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போடணும். அதே மாதிரி இதை ஃபில் பண்ணும்போது 3/4 தான் ஃபில் பண்ணணும், இந்த முழுசாக ஃபில் பண்ணுறது வந்து எப்பவும் செய்யாதீங்க, இதுலேருந்து இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிங்கன்னா போதும், கொஞ்சம் மேலே கேப் விட்டுருங்க, ஏன்னா வருங்காலத்தில் ஏதோ காஞ்ச இலத்தலைகளாக மூடாக்கு போடுறதா இருந்தால் மல்ச்சிங் பண்ணுறதுக்கு அந்த இடங்கள் தேவைப்படும், வேறு ஏதாவது மேல் உரங்கள் ஏதாவது நம்ம வந்து கம்போஸ்ட் ஏதாவது கிச்சன் கம்போஸ்ட் போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் இடம் தேவைப்படும், அதனால் இவ்வளோக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க, இவ்வளோ தான் ஃபில் பண்ணணும் இந்த கண்டெய்னர்னால். இது மாதிரி ஃபில் பண்ணினீங்கன்னா காஞ்ச இலத்தலைகள் அடியில் போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணினீங்கன்னா இந்த ஓட்டை வழியாக மண் வெளியில் போகாது, அது ஒரு விஷயம் சரிங்களா, தண்ணி அந்த மண்ணெல்லாம் வெளியில் அரைச்சி வெளியில் போகாமல் அப்படியே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு செடி நம்ம இங்கே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களா, அந்த செடி வைக்கும் பொழுது அந்த மேலே இருக்கிற மண் உரத்துலேயே நல்லா வரும், அது வேர் வந்து விரிஞ்சு கீழே போகும் பொழுது செடிகளுக்கு தேவை முக்கியமானது என்னதுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், மக்கச்சத்து. நான் சொன்ன இல்லையா குப்பமேட்டில் என்ன இருக்குது, மக்கு சத்து இருக்குது, அந்த மக்கு சத்து மக்கி இருக்கக்கூடிய அந்த மக்கு சத்து தான் செடிகளுக்கு முக்கியம், அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது அந்த மக்கு சத்து தான். அப்போது வேர் விரிந்து உள்ளே போகும் பொழுது நீங்கள் அடியில் போட்ட காஞ்ச இலத்தலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் மக்குமா, மக்குதான் மக்கி அந்த வேர் விரிந்து போகும் பொழுது அங்கே இருந்தும் அந்த வேருக்கு சத்துக்கள் கிடைச்சிக்கும் சரிங்களா. இது மாதிரி பண்ணும் பொழுது மண்ணுக்கு நீங்கள் பெருசாக கொடுக்கலைனாலுமே அந்த டூ நத்திங் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயம் லேண்டில் மட்டும் கிடையாதுங்க, மொட்டை மாடியிலையும் நம்மளால் செய்ய முடியும். இது மாதிரி பாட் ஃபில் பண்ணி இது மாதிரி செஞ்சீங்கன்னா செடிகள் நல்லா வரும், இது மாதிரி பண்ணும் பொழுது அந்த தீர்வுகள் நம்ம கொடுக்குறதும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், ஈஸியாக சரியாயிடும் பிரச்சனைகள் வந்தாலும், இதுதாங்க விஷயம். வேர்கள் விரிந்தடையும் போது கிளியும் மக்கு சுத்து கிடைக்கும், இது தவிர ஒரு செடியை நம்ம வச்சிட்டோம், வச்ச செடி வந்ததுக்கு அப்புறமா மண்ணு மேலே மூடாக்கம் அமைக்கிறது, பாட் ஃபில் பண்ணிட்டோம், அந்த பாட் ஃபில் பண்ணும்போது மேலே தண்ணி ஊற்றி நேரடியாக விதைக்கக்கூடிய விதைகள் இருக்குது, நாற்று போட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, அதாவது பிடுங்கி நடுறது இருக்கு இல்லையா, இப்படி ரெண்டு விதமாக இருக்குது, தக்காளி கத்திரி மிளகாய் இந்த ரகங்கள் எல்லாமே நாற்று போட்டு பிடுங்கி நடணும், அந்த நாற்று போடுற பலன் கூட இந்த சீடு ட்ரே அது மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்காதிங்க, சிரட்டை இருக்கு இல்லையா தேங்காய் சிரட்டை, இங்கே என்ன பேர் சொல்லுவீங்க, சிரட்டை தானே சொல்லுவீங்க, ஏன்னா பொட்டாங்குச்சி வந்துடும் மண் ரொம்ப லேசாக இருக்கும், இதுக்காக வந்து இந்த கொக்கோ பீட் அதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுங்க.
மண்ணே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காக உற்பத்தி பண்ணப்பட்டது சரிங்களா அது நீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம் வேற வழியே இல்லாம பயன்படுத்துறது வேற ஆனால் அது முறை தெரிந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக அது மக்க வச்சு பயன்படுத்துங்க வேற வழி இல்ல எங்க கிட்ட அதான் இருக்குது அந்த மாதிரி நிலமையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் சரி அது மக்க வச்சு தான் நீங்க வந்து பயன்படுத்தணும் ஏன்னா அது இருக்குது ஈஸி எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி ஒன்னு இருக்கு இல்லீங்களா அதாவது ஒவ்வொரு தாவரங்களுக்கும் அதனோட நெகட்டிவ் இது அதாவது ஒரு ஒரு விஷத்தன்மை இன்னும் புரிய சொல்ல புரிய மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு தாவரங்களுக்குமே ஒரு விஷத்தன்மை உண்டு அந்த விஷத்தன்மை தான் அது தென்னை மரங்கள்ல இருக்கிறதுக்கு அதுக்கு அது விஷத்தன்மை அந்த விஷத்தன்மை உள்ள தேங்காய் மஞ்சு அந்த தேங்காய் மட்டைகள் அந்த தென்னை மரம் வந்து ஏத்துக்கும் அது உள்ள வந்து நீங்க பஞ்சு பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நீங்க காய்கறி செடிகளுக்கு அதை பயன்படுத்தும் போது அதுல வச்ச செடி எதுவுமே வராதுங்க இதுதான் உண்மை யாருக்குமே தெரியாது ஏன் வரல ஏன் வரலன்னு அதை நீங்க வச்சும் வரும் எப்போ வரும்னா அதுக்கு சில பொட்டலை பொட்டலமா சிலத கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்க போட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உற்பத்தி வரும் சரிங்களா உண்மையா இல்லைங்களா அந்த லெபாரிட்டரியில உருவாக்கப்படுற எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா அந்த முகப்பிட்டே உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு தேவையா அது மண் இல்லாத இடத்துல நம்ம இருக்கமா அப்படின்னு நாம தான் சிந்திக்கிறோம் சிந்திச்சு முடிவு பண்ணிக்கிறோம் மக்க வச்சு பயன்படுத்தலாம் நிறைய அரசாங்கம் கிட்டத்தட்ட கொடுத்துருக்குறாங்க அது வீட்படுத்த வேணா ஏற்கனவே வச்சிருக்கீங்க என்ன செய்யறது அப்படின்னா இந்த மண்கடையில கலந்துக்குங்க எப்படி கலக்கணும்னா அந்த தண்ணியில ஊற போட்டு அந்த செகப்பு தண்ணி வந்து பாத்தீங்களா அதை ஊரா எடுத்து மக்கி கருப்பா கிடைக்க முடியுது சரிங்களா அப்படி நீங்க மண்ணில கலந்து பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நீங்க எந்த இடத்தையும் பார்க்க மாட்டீங்க அந்த வாங்கி போடுற அதனால கொஞ்சம் நீங்க பாப்பீங்க அவ்வளவுதான் அது தேவையா இல்ல எப்பவுமே எதுவுமே கவனிப்பார் இல்லாம இருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஈடு கிடைக்கணுமான்னு நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ மக்கத்துக்கு மண்ணு நமக்கு கிடைச்சிருச்சு எப்படி போடணும்னு தெரிஞ்சிருச்சு விதைகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நடுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நட்டாச்சு இப்ப விதைய வந்துட்டு நாட்டு போட்டு 25 to 30 days அது ரகங்கள் பொறுத்து மாறிவிடும் கத்திரி தக்காளி மிளகாய் நாட்டு போட்டுட்டு அதை புடிவி நடணும் சரிங்களா தக்காளி நாட்டு நடுறீங்கன்னா ரொம்ப ஆழமா ஈரப்படுத்திட்டு புல் ரொம்ப ஆழமா உள்ள விதை இதை அந்த நாட்டை நட்டீங்கன்னா அழுகி போயிடும் அதுக்கு கவனம் இருக்கணும் கொஞ்சம் அந்த இது மடியில் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க மண்ணடைச்சு கொடுத்துக்கலாம் இந்த வேர் உள்ள போற அளவுக்கு வச்சா போதும் தக்காளி செடிகள்லாம் தண்ணி ஈரமானா நாத்து வந்து ரொம்ப அழுகி போயிடும் அது ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி தக்காளி கத்திரி மிளகாய் நீங்க நட்டுக்கிடுவீங்க அதுக்கப்புறம் டைரக்ட் சோயிங் நேரடியாக நடுறது எப்படிலாம் நடலாம் எதெல்லாம் நடலாம்னா வெண்டை மற்ற காய்கறிகள் எல்லாமே நேரடியாக நடலாம் இது மூணு மட்டும்தான் கம்பல்சரி நாற்று போட்டு தான் நடணுங்க கத்திரி தக்காளி மிளகாய் சரிங்களா இது மட்டும் தான் நாற்று போட்டு மிச்சம் எல்லாம் டைரக்ட் சோயிங் நீங்கள் பண்ணிக்கலாம் நேரடியாகவே நடந்தும் பண்ணிக்கலாம் இப்போ பண்ணிட்டீங்க ஒரு 5-6 இலை வந்ததுக்கு அப்புறமா பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கலாம் நீங்கள் குடிக்கலாம் மீன் மீனம் குடிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் முட்டை அமினோ ஆசிடு இது ரெண்டுமே செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவங்க பூசணிக்காய் அரசாணிக்காய் சொல்லுவாங்கல்ல சக்கரை பூசணி அதில் அமினோ ஆசிட் ரெடி பண்ணி அந்த தெளிப்பு கொடுக்கலாம் எப்பொழுதுமே வருமுன் காக்கிறதா சிறப்பு ஒரு இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கணும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு செய்யணும் ஏதாவது ஒன்று தெளிப்புகள் கொடுக்கணும் இன்னொரு விஷயம் பொன்னி குங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தி பொன்னின்ற ப்ரிப்பரேஷன் சீடை நாட்டு விதைத்தீவில் வந்து அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குங்க நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கோங்க இன்னொன்று வர சண்டே ஞாயிற்றுக்கிழமை வானகம் இயற்கை இடுபொருள்கள் எப்படிலாம் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடக்குது அதனோட அதை பற்றி தகவல்கள் கடைசியில் கொடுக்கப்படும் அங்கே போய் நீங்கள் அந்த விஷயத்தை டீட்டெயில்டாக கற்றுக்கலாம் சரிங்களா என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பதிவுகளும் இருக்குது நீங்கள் அங்கேயும் போய் நிறைய லேர்ன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க ஸோ மீன் மீளம் ரெடி பண்ணுறது 1 கிலோ மீன் என்ன மீன்னா நல்ல இது பண்ணுற மீன் கிடையாது கழிவுகள் 1 கிலோ நாட்டு சர்க்கரை அவ்வளோதான் மீன மீளம் ரெடி இதே இது வீட்டு தொடர்புக்காரங்க மத்திய மீன் இருந்தால் பயன்படுத்தி
பயன்படுத்துங்க மத்தி மீறி கேளுங்க.